Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இது போன்ற வேலை வாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க நாம விடைக்குள் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு மாவட்ட வரியை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்திற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதிவுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 14/8/2020. ஸோ அனைத்து மாவட்டத்தையும் சேர்த்து டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2600க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்கள் கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலம் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க. எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது. அது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. ஒன்லி இன்டர்வியூ தான். ஸோ இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முதல் எனி டிகிரி படித்தல் வரை விண்ணப்பிக்கிறமே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்ட ஆள் சேர்ப்பை நிலையத்திலிருந்து இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்று தான் இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. நாள் பார்த்தீங்கன்னா 11/7/2020. விளம்பரம் எண் பார்த்தீங்கன்னா 04/2020. ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. விற்பனையாளர் கட்டுனர். விற்பனையாளர் பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க? டோட்டல் வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 56 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்கான சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா நியமன நாளிலிருந்து ஓராண்டிற்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு தொகுப்பூதியமாக பார்த்தீங்கன்னா ₹5000 வந்து தருவாங்க. அதுக்கடுத்த ஓராண்டிற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊதிய விகிதம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4300 to 12000 வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆண்டு ஊதிய உயர்வு பார்த்தீங்கன்னா 2.5% வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்டு நிறுவனத்தின் பெயர். ஸோ எந்தெந்த கூட்டு நிறுவனத்தில் ஸோ எத்தனை வேகன்சின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் பார்த்தீங்கன்னா 9 கடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு பண்டக சாலை பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் பார்த்தீங்கன்னா 46 கடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 56 கடைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுனர். ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 23 கடைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா நியமன நாளிலிருந்து ஓராண்டிற்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு தொகுப்பூதியமாக பார்த்தீங்கன்னா 4250 ரூபாய் வந்து தராங்க. ஓராண்டிற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா 3900 to 11000 வந்து தராங்க. ஆண்டு ஊதிய உயர்வு பார்த்தீங்கன்னா 2.5% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கூட்டு நிறுவனத்தில் இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை 22 கடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 23 கடைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வகுப்பு வரியிட ஒதுக்கீடு விவரங்களை நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 56 கடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 17 கடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 15 கடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. பிசிஎம் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த கட்டுனர் டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 23. இதில் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பிசிஎம் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா 5 கடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 4 கடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா கடைகள் வந்து எண்ணிக்கை வந்து கொடுக்கப்படலை. அதுக்கப்புறம் காலி பணிகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். அதுக்கடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நியமனத்தின் போது தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் போதுமான அளவு இல்லாத போது பெண்களுக்கான ஒதுக்கீடு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த அதே வகுப்பினை சார்ந்த ஆண்களை கொண்டு நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் கண் பார்வையற்றோர் தவிர மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் ஆகியோருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் அந்த
நியமனிக்கும் போது பின்பற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நியமனிக்கும் போது பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நியாயவிலைக் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுணர் பயணங்களுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதர்கள் தனித்தனியே அதற்குரிய விண்ணப்பங்களை விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இரண்டு பதவிக்குமே விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னு பட்சத்தில் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா, விற்பனையாளர் பதவிக்கு தனியாகவும் கட்டுநர் பதவிக்கு தனியாகவும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, மேற்படி பணியிடங்களுக்கான தேர்வு குறித்து ஏதேனும் முறையீடு செய்வதாயின் இத்தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட 90 நாட்களுக்குள் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தில் மேல்முறையீடு உரிய காரணங்களுடன் செய்யப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பின் பெறப்படும் முறையீடுகள் பார்த்தீங்கன்னா ஏற்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தாக, மேற்படி பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதர்கள் நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் அரசு உதவி மருத்துவ நிலைக்கு குறையாத மருத்துவரிடம் பெற்ற உடற்தகுதி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. தகுதி பெற்ற கண் மருத்துவரிடம் பெறப்பட்ட சான்றிதழையும் சமர்ப்பிக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய உடல் ஊனம் மேற்படி பதவிகளுக்கான பணியினை செய்வதற்கு தடையாக இருக்காது என்பது குறித்து மருத்துவ குழுமத்திடமிருந்து பெறப்பட்ட சான்றிதழும் சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான், ரைட்டுங்களா? மேற்படி பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதார்கள். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, வயது வரம்பு 1/1/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 18 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும். அப்போதான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா 1/1/2002 அன்றோ அதற்கு முன்னரோ பிறந்தவராக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் 1/1/2020 அன்று கீழ்கண்ட வயதினை பூர்த்தி செய்தவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அதாவது அதிகபட்ச வயது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது மேற்படி வகுப்பினை சாராத இதர விண்ணப்பதர்கள் 30 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர் மற்றும் அனைத்து வகுப்பினை சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் வயது வரம்ப இல்லை, நோ ஏஜ் லிமிட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் தவிர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் பார்த்தீங்கன்னா வயது வரம்ப இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாணைப்படி வயது வரம்பு விலக்கு அளிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பதவிக்கான கல்வி தகுதியை நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா, கட்டுநர் பதவிக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா 12th, இனி டிகிரி, டிப்ளமோ, பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அதுக்கடுத்த விற்பனையாளர் பதவிக்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 12ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். எனி டிகிரி, பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ரைட்டுங்களா? குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்போதான் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். அதுக்கடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியில் எழுத படிக்க போதுமான திறன் உள்ளவராக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்த தெரிவு முறை. ஸோ எப்படி வந்து செலக்ஷன் பண்ணுறாங்கன்னா, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பெறப்படும் பட்டியல் மற்றும் இவ்விளம்பரம் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆகிய அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா பொதுவான நேர்முக தேர்வின் அடிப்படையில் நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. இப்பணியிடங்களுக்கான நபர்கள் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் வகுப்புவாரி, அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா சுழற்சிக்கு உட்பட்டும் காலிபடிகள் எண்ணிக்கைக்கு உட்பட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதர்கள் நேர்முக தேர்வுக்கு கட்டாயமாக வருகை புரிய வேண்டும். நேர்முக தேர்வுக்கு வருகை புரியாத விண்ணப்பர்கள் மேற்படி பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதர்கள் தாங்கள் எந்த நிறுவனத்தின் நியாய விலைக் கடைகளுக்கு பணியிடப்பட வேண்டும் என்பதற்கு விருப்பத்தை நேர்முக தேர்வும் போது பார்த்தீங்கன்னா தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து விண்ணப்பதர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான பணியிடம் ஒதுக்கப்பட இயலாத நிலை ஏற்பட்டால் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தின் முடிவின்படி அவர்களுக்கு பணியிடம் ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தால் எடுக்கப்படும் முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பங்கள் விநியோகித்தல். ஸோ பார்த்தீங்கன்னா, மேற்படி நியாயவிலைக் கடை விற்பனையால் கடன் பணி இவங்களுக்கான தனித்தனி விண்ணப்ப படிவத்தை பார்த்தீங்கன்னா www.trbasvg.net என்ற இணையதள முகவரியில் போயிட்டு 15/7/2020 முதல், சரிங்களா, 15/7/2020 முதல் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப பதிவு கட்டணம். விற்பனையாளர் பதவிக்கான விண்ணப்ப பதிவு கட்டணம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. கட்டுநர் பதவிக்கான விண்ணப்ப பதிவு கட்டணம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விண்ணப்ப பதிவு கட்டணம் பார்த்தீங்கன்னா டிடி எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. டிடி பார்த்தீங்கன்னா மாவட்ட மத்திய கூட்டுறு வங்கியின் தலைமையகம் அப்படின்லாம் கிளைகள், அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் போயிட்டு மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் சிவகங்கை மாவட்டம் என்ற பெயரில் சிவகங்கையில் செல்லத்தக்க வகையில், அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் பேபிள் சிவகங்கை இந்த பேரில் பார்த்தீங்கன்னா டிடி எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. டிடி எடுத்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா டிடியினுடைய பின்புறம் விண்ணப்ப படிவத்தின் எண், ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயர். இப்போ விற்பனையாளர் பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா விற்பனையாளர், கட்டுண பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா கட்டுண பதவி, அந்த போஸ்ட் நேம் வந்து எதை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர், ஸோ உங்களுடைய பெயரும் பார்த்தீங்கன்னா எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா டிடியுடைய பின்புறம் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர், அனைத்து வகுப்பை சார்ந்த மாற்றுத்திறனாளி நண்பர்கள் மற்றும் அனைத்து வகுப்பை சார்ந்த ஆதரவற்ற விதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து டிடி எடுக்க தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வரைவாலை இணைக்கப்படாத விண்ணப்ப படிவங்கள் நிராகரிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை செலுத்தப்பட்ட விண்ணப்ப கட்டணம் எக்காரணக்கொண்டும் திருப்பி அளிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டிய இணைப்புகள், விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்ட அனைத்து சான்றுகளையும் சான்றளிக்கப்பட்ட நகல்களையே இணைத்து அனுப்ப வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்காரணம் கொண்டோம் அசல் சான்றுகளை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை எக்காரணம் கொண்டோம் விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் இணைக்க போகிறீங்களோ அதை ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டு செய்து அதை தான் வந்து இணைத்து அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இக்காரணம் கொண்டோம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இணைத்து அனுப்பிடாதீங்க. ஆனால் டிடி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து அனுப்பணும் ரைட்டுங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சான்றளிக்கப்பட்ட சான்றுகள் இணைக்கப்படாமல் அனுப்பப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதம் விண்ணப்பர்கள் அவருடைய விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட தபால் முகவரிக்கு அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பத்தில் வந்து எந்த முகரி வந்து குறிப்பிட்டீங்களோ அந்த முகரிக்கு தான் பார்த்தீங்கன்னா தபால் மூலம் பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதம் பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேர்முக தேர்வுக்கு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் விண்ணப்பதாரர்கள் அவருடைய அனைத்து சான்றுகளின் அசல் மற்றும் அவற்றின் நகல் உன்னுடன் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். நேர்முக தேர்வுக்கு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் வருகை புரியாத விண்ணப்பதாரர்கள் எந்த நிலையிலும் இது தொடர்பாக எந்த உரிமையும் கோர இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வில் பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ள பயனப்படியதும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்ப படிவங்கள் பந்து முனை பேனா கொண்டு பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பதாரரின் கையொப்பத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல விண்ணப்பதாரர் கட்டாயம் கையொப்பம் இட வேண்டும். கையொப்பம் இல்லாமல் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தவறாமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தில் அனைத்து களங்களும் பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்துடன் பதிவு கட்டணத்திற்கான வரைவோலை டிடி பார்த்தீங்கன்னா தவறாமல் இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிடியை பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும் ரைட்டுங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளி நண்பர்கள் மற்றும் ஆதரவற்ற விதவைகள் இந்த விண்ணப்ப பதிவு கட்டணம் செலுத்த தேவையில்லை சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் அவரின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்றை விண்ணப்ப படிவத்தில் ஒட்டுவதுடன் தனியே ஒரு புகைப்படம் நேர்முக தேர்வு அழைப்பு கடிதத்தில் ஒட்டப்பட்டு முகவரியும் எழுத வேண்டும். மேலும் சுய முகவரியிட்ட ரூபாய் 25 தபால் வில்லை ஒட்டிய 24x10 cm உரையினையும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்துடன் இணைத்து வழங்கப்படும் நேர்முக தேர்வுக்கான அழைப்பாணையை பூர்த்தி செய்து சுய முகவரியிட்ட உரையில் இணைத்து அனுப்ப வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா இணைப்பதிவாளர், தலைவர், மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம்,
சிவகங்கை மாவட்டம் கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம், ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளாகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், யூனிட் 2, அரசு மகளிர் கலைக்கல்லூரி எதில், காஞ்சிரங்கால் சிவகங்கை, 630562 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா 14/8/2020 மாலை 5:45 பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.